வாதி என் ஆவியிலே கலந்து நாவியிலே தவழும் அமுதான தமிழே வாழி. தாய் தரும் பாலினியும் நீ இருந்தாய், அவள் தாலாட்டும் பாடலிலும் தேன் கலந்தாய். ஆயிரம் மொழிகளிலும் நீ சிறந்தாய், நான் அழைத்தாலும் அயர்ந்தாலும் துணை இருந்தாய். அமுதான தமிழே வாழி. காப்பியனை தமிழ் உலகம் ஆள வைத்தாய், இங்கு காலமெல்லாம் பள்ளுவதை வாழ வைத்தாய். காப்பிகத்துக்கு ஒரு இளங்கோ கண்டெடுக்க அந்த காமுலையில் நானும் வந்தேன் கை கொடுத்தாய். அமுதான தமிழே நீ வாழி. என் ஆவியிலே கலந்து நாவியிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. இந்த அரிதினும் அரிதான பெருவிழாவில் முதன்மை பிரமுகனாக விளங்குகிற இந்த உலகின் ஒரே தமிழ் பல்கலைக்கழகமான தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மறைமுக மரியாதைக்குரிய துணைவேந்தர் ஐயா அவர்களே, இத்தகைய விழாவுக்கு காரணமாகவும் கருவியாகவும் விளங்குகின்ற ஏற்பாட்டை நிதியால் மட்டுமன்றி மதியால் மட்டுமன்றி அவருடைய நேரடி வருகையாலும் எறும்பு போன்ற சுறுசுறுப்பான உழைப்பால் உருவாக்கி தந்திருக்கின்ற அன்பு மரியாதைக்குரிய சகோதரர் முஸ்தபா அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் அயலக தமிழ்கல்வித்துறைக்கு பொறுப்பேற்று நான் இந்த நிமிடம் வரை வியந்து போகிற அளவுக்கு சில மாணவர்களை கையில் வைத்துக் கொண்டு எங்கும் விமான நிலையத்துக்கும் விடுதிக்குமாக இப்போது பறந்து ஆச்சரியப்படத்தக்க பணியாற்றி வருகிற அன்புக்கு மரியாதைக்குரிய உதயசூரியர்களே, இங்கே நான் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மிகப்பெரிய அறிஞர்கள் மக்கள் அவர்களை எல்லாம் மரியாதையோடு விழிப்புணர்வுகிறேன். பெயர் சொல்லி பிடிக்கிற அளவுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கையிலிருந்து மரியாதைக்குரிய ஐயா சுப தென்னப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எழுத்தாளர் கழக தலைவர் சௌர ஆண்டியப்பன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவரோடு சிங்கப்பூர் இலக்கிய உலக பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அவ்வப்போது அறிமுகப்படுத்தலாம். மலேசியாவிலிருந்து எழுத்தாளர் சங்கத்திலிருந்து மிக மூத்த எழுத்தாளர்கள், மிக சிறந்த எழுத்தாளர்கள் அதில் வந்திருக்கிறார்கள். இனி அதற்கப்பால் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் உரையுரையாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பணியாற்றுவது ஒரு பேர் என்று நான் கருதுகிறேன். அத்தகைய பெயர் பெற்ற பெருமக்களே, இங்கே பயிலுகிற அரும்பெயர் பெற்ற மாணவர்களே, இன்னும் நான் அறியாமையால் மறதியால் விட்டிருக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனதாக கிடைத்த அகன் கிடைத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சற்று முன்பு குறிப்பிட்டது போல உலகத்தின் ஒரே பல்கலைக்கழகத்தில் கரிகாட்சோழன் பெயரால் மலேசிய சிங்கை படைப்பாளிகளுக்கு விருதளிப்பு நடக்கிறது என்றால் அது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் எண்ணி பார்த்திருக்க முடியாது. அத்தகைய ஒரு பெரிய ஏற்பாட்டுக்கு எழுத்தாளர் அமைப்புகள், தஞ்சை பல்கலைக்கழகம் என்ற பல கூறுகளும் மனிதர்களும் உதவியாக இருந்தாலும் அதனை தொடர்ந்து எல்லாவித வலிமைகளும் ஆதரவும் தந்து நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் முஸ்தபா அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தாமலும் பாராட்டாமலும் அவருடைய பணிக்கு பின்புலமாக ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளாக சொல்வது என்னுடைய கடப்பாடு நினைக்கின்றேன். எங்கள் நாட்டில் இந்த காலத்தில் தமிழ் அறிவும் தமிழ் ஈடுபாடும் கொண்ட அமைச்சர் என்று சொன்னால் எங்கள் மலேசிய நாட்டின்
இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் ரத்து சரவணன் அவர்களை எல்லாரும் அறிவார்கள். அவர் அடிக்கடி சொல்லுவார், மேடைகளும் சொல்லுவார், தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லுவார், மலேசிய சிங்கி நாடுகளில் ஏற்படுகிற தமிழ் வளர்ச்சிக்கு இங்கு வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் பங்கு உண்டு என்றாலும் அதில் தனி சிறப்புக்குரிய இடம் பெற வேண்டியவர்கள் செட்டியார்களும் தமிழ் முஸ்லீம்களும் என்று வெளிப்படையாக சொல்லுவார். செட்டியார்கள் ஆலயங்கள் வழியாகவும் பள்ளிக்கூடங்கள் அமைப்பதன் வழியாகவும் நிறைய பணிகளை ஆற்றிருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் இங்கு தனி ஆய்வை செய்யலாம். அந்த அளவுக்கு பெரிய பணிகள் செய்திருக்கிறார். மலேசியாவில் ஈப்பு அந்த நகரில் செட்டியார் தமிழ் பள்ளி என்றே ஒரு பள்ளி இருக்கிறது. தமிழ் முஸ்லீம்களின் பணியை பற்றி சுருக்கமாக குறிப்பாக சொல்வதென்றால், உலகத்தின் ஒரே தமிழ் பல்கலைக்கழகம் போல தென்கிழக்காசியாவின் ஒரே தமிழ் உயர்நிலை பள்ளியாகிய உமது புலவர் தமிழ் பள்ளியை சிங்கைகளை உருவாக்கியவர்கள் தமிழ் முஸ்லீம்கள். மலேசியாவிலும் சிங்கையிலும் வாசிக்கப்படுகிற முதல் பத்திரிகை நாளிதழை உருவாக்கியவர்கள் தமிழ் முஸ்லீம்கள். இலக்கியம் என்று சொன்னால், சற்று முன்பு சகோதரர் அன்புச்செல்வனுடன் பேசிக் கொண்டிருந்தேன், மகதூம் சாஹிப் போன்றவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆற்றிய தமிழ் பணி இலக்கிய பணி பற்றியெல்லாம் அவர் அனைமா அவருடைய கருத்தில் சொல்லுவாரா என்னவோ. முரசனிடம் அவர்கள் தொகுத்த தமிழ் கவிதை களஞ்சியத்தில் மட்டுமே 30 தமிழ் முஸ்லீம் கவிதைகள் இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இன்று 5-6 பேரும் கூட காணவில்லை. அப்படி மிகப்பெரிய இலக்கிய பணி என்று ஆற்றியிருக்கிறார்கள். அண்மையில் மறைந்த நண்பர் புலவர் அன்பர் அவர்கள் மலேசியாவில் புலவர் என்ற கருதிக்குரிய உச்சமான ஆற்றல்களை பெற்றிருந்தார். அவருடைய இழப்பு எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய இழப்பு. இனி இசை என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்த உசையன் பாகவதர் போல மலேசியாவிலே இப்ராஹிம் பாகவதர் என்ற ஒருவர் மேடைகளிலும் வானொலியிலும் மிக அதிக பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளை நடத்தி புகழ் பெற்றிருந்தார். காலத்தில் நாடகக் கலையை கூட தமிழ் முஸ்லீம்கள் விட்டு வைக்கவில்லை. மலேசிய தமிழ் கலை மன்றம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து தொடர்ந்து ஆண்டுதோறும் வெவ்வேறு நாடகங்களை, சமூக நாடகங்கள், வளர் நாடகங்கள் என்று நடிகர்களை உருவாக்கி பாடல்களை சொந்தமாகவே இயற்றி இசையமைத்து அருமையான நாடகங்களை படைத்து நாடகத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ஆழி அருள்தாசன் என்ற புனை பெயர் கொண்ட அப்துல் கரீம் என்ற தமிழ் முஸ்லீம். அந்த இயக்கம் இன்றும் செயல்பட்டு இப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பாரம்பரியம் முடிந்து விடவில்லை, முற்றுப்பெற்று விடவில்லை, இன்னும் தொடர்கிறது, இன்னும் வளமாக வலிமையாக தொடர்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பணியை செய்திருக்கிற, இன்னும் செய்து கொண்டிருக்கிற சகோதரர் முஸ்தபா அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் இன்னும் வளத்தையும் நலத்தையும் விளைவையும் தந்துவிட வேண்டும் என்று இறைஞ்சி அவரை நான் மனமாக பாராட்டி வாழ்த்துகிறேன். இனி இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து விடுவோம். மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. தமிழ் வளர்ச்சி கருத்தரங்கம் என்ற பெயரை கேட்ட உடனே உள்ளத்துக்குள்ளேயே என்னென்னவோ செய்கிறது. தமிழ் செம்மொழி என்று இந்திய நாடு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அறிவித்தது. அதை 100 ஆண்டுகளாக உலக அறிஞர்கள் தமிழை செம்மொழி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, இப்ரு மொழி, சமஸ்கிருதம், தமிழ், சீனம் என்ற 6 மொழிகள் உலக அரங்கில் மொழி அறிஞர்களாக செம்மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் கிரேக்கம், லத்தீனம், இப்ரு என்ற மொழிகள் இந்த வழக்கிலே இல்லை. இஸ்ரேலியர்களுக்கு இப்ரு மொழியை போலதான் மீண்டும் உருவாக்கம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதம் எழுத்திலே இருக்கிறது, வழக்கிலே இல்லை. கிளாசிக்கல் சைனீஸ் என்று சொல்லப்படுகிற சீன மொழி இன்றைய சீன மொழிக்கு ஒரு வேறு மொழி போல நன்றி அடைந்திருக்கிறது. கிளாசிக்கல் சீன மொழியை தனியாக பயில வேண்டும். இன்று சீன படிப்பவர்களுக்கு நேரடியாக கிளாசிக்கல் சைனீஸ் என்ற மொழியை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு வேறு மொழி போல அமைந்திருக்கிறது. அன்றும் இன்றும் அதே நிலையில் செய்மொழியிலும் வழக்கிலும், இந்த கால மொழியில் சொன்னால் இலக்கியத்திலும் வழக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே செம்மொழி தமிழ் தான். செம்மொழி என்ற தகுதியை, தகுதிப்பாட்டை, அப்படி ஒரு மொழியை ஆராய்ந்து அதற்கு செம்மொழி என்ற தகுதியை குறிக்கிற ஒரு
நடைமுறை பிற்காலத்தில் தான் வந்திருக்கிறது. தொல்காப்பியம் தோன்றிய ஒரு 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னையே செந்தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்துகிற, இலக்கியத்திலே பயன்படுத்துகிற அளவுக்கு தமிழ் தன்னுடைய இயற்பெயரையே செம்மை கூட்டல் மொழி செம்மொழி என்றால் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் என்ற செம்மையத்தினுடைய இயற்பெயரிலேயே பெற்றிருக்கிறது செந்தமிழ். அத்தகைய தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இனிமேல் தான் வளர்க்கப்பட வேண்டுமா? ஒருவேளை அது இருக்கிற செம்மையை கெடுக்காமல் இருந்தாலே போதும், அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்ல தோன்றுகிறது. இருந்தாலும் உலகம் சில புதிய துறைகளிலே வளர்ச்சி கண்டிருக்கிறது. கணினி வந்திருக்கிறது, புதிய துறைகள் வந்திருக்கின்றன, புதிய துறைகளுக்கான கலை சொற்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது. கணினிக்கு ஏற்ப தன்னுடைய பல்வேறு வடிவங்களை மறுசீரமைக்க வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் சில வளர்ச்சி பணிகளும் இருக்கத்தான் செய்கிறது. தமிழின் செம்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள், இன்றைய நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரை முடித்து நான் கற்றையாளர்களுக்கு வழிவிட விரும்புகிறேன். எந்த மொழி செவ்வியல் இலக்கியத்தை உடையதாக இருக்கிறதோ அந்த மொழி தான் செம்மொழி. இதுதான் நான் உழைத்திருக்கிற ஒரு கிரைட்டீரியா அளவு. தமிழில் செவ்வியல் செவ்வியல் இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் பற்றி நீங்களும் வாழ்ந்திருக்கிறீர்கள். இலக்கியத்தை பற்றி அப்புறம் அவர்கள் பேசுவார்கள். அதனுடைய மொழி சென்மையை இலக்கண சென்மையை பற்றி ஒரு இலக்கணி என்ற முறையில் சொல்ல ஒரு செய்திகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் புரிந்து விடுகிற அளவுக்கு அதை ஆங்கிலத்தோடு ஒப்பிடலாம். அவன் வந்தான் என்று ஒரு தொடர், அவன் வந்தான். இது ஆங்கிலத்தில் ஹி கேம் என்று எளிமையாக சொல்லுவோம். ஆங்கிலத்திலிருந்து அந்த ஹி என்ற சொல்லை அகற்றி விடுவோம், தமிழில் அவன் என்ற சொல்லை அகற்றி விடுவோம். எஞ்சி இருப்பது கேம் என்று சொல்லும், வந்தான் என்று சொல்லுங்கள். வந்தான் என்று சொன்ன உடனேயே அது உயிர்தன், அது செய்தவன் உயிர்தனை என்று தெரிகிறது. ஆண் என்பது தெரிகிறது, ஒருமை ஒருவன் என்று பார் எண்ணிக்கை தெரிகிறது, இறந்த காலம் என்பது தெரிகிறது. நான்கு செய்திகளை அந்த வந்தான் என்ற ஒரே ஒரு வினைச்சொல் சொல்லிவிடுகிறது. இன்னும் உண்மையை சொன்னால் நமது இலக்கணர்கள் கூறுகிறபடி 8 செய்திகளை கூறும் சில வினைச்சொல்கள். இப்ப இதே சொல்லி நீங்கள் உழுதான் என்ற சொல்லை பயன்படுத்தினீர்களால் இந்த 4 செய்திகளையும் சொல்லி அதற்கு மேல் உழுதான் என்று சொன்னா என கையாலே விடுவான். கருவியையும் அந்த கலப்பை அல்லது டிராக்டர் என்ற கருவியையும் காட்டி விடுகிறது. எங்கே உழுவான், நடுமங்கரையிலே விடுவான். கழனை வயலில் உழுதான் என்று களத்தையும் இடத்தையும் காட்டி விடுகிறது. எதற்காக உழுகிறான், பொழுதுபோக்குக்காகவா, நிலத்தை பண்படுத்துவதற்காக என்ற நோக்கத்தையும் உணர்த்தி விடுகிறது. அதனுடைய பயன் என்ன, மிகுதியான அறைவிடையின் அறுவடை என்ற பயனையும் உணர்த்தி விடுகிறது. 8 செய்திகளை ஒரே ஒரு சின்ன வினைச்சொல் உணர்த்தி விடுகிற ஆற்றல் கொண்டிருக்கிறது. கேம் என்ற ஆங்கில சொல்லால் இறந்த காலம் என்ற ஒன்றை தவிர அவர் எதையுமே உணர்த்த முடியாது. சின்ன எடுத்துக்காட்டு, இதை நான் பெருமை அடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. எப்படிப்பட்ட மொழியை நாம் என்ன பாடப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி இன்னொரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன். ஆங்கிலத்தை ஒப்பிட்டே பார்ப்போமே. கட் என்ற சொல், சியூடி கட், ஆங்கிலத்தில் ஒரு வினைச்சொல்லோடு ER என்ற ஒரு பின்னொட்டு, ஒரு சஃபிக்ஸ் சேர்த்தால் அது வந்து கருவியாகவோ கருத்தாவாகவோ மாற்றி விடுகிறார்கள். அதற்கு முன்னே தமிழில் உண்டு, தமிழில் எப்போதுமே சிக்கனம் தானே, சில செம்மொழி அல்லவா. தமிழில் ஈ மட்டும் சேர்த்தால் போதும், ஆறு தேவையில்லை. வெட்டுவதை வெட்டி என்று சொன்னால் போதும், பேசுவதை பேசி என்றாலே சொன்னாலே போதும். அதனால் அந்த பின்னொட்டு சேர்த்து கருவிகளையும் கர்த்தாக்களையும் உருவாக்குகிற நடைமுறை பல மொழிகளிலும் உண்டு. சரி, ஆங்கிலத்தில் CUT கட், ஒரு ER சேர்த்தா கட்டர். HEAT ஹீட், ஒரு ER சேர்த்தா ஹீட்டர். CUT கட்டில் ER சேர்த்தா கட்டர் ஆகுமா? ஆகாது. ஒரு TI இடையில் சேர்க்க வேண்டும், ER மட்டும் சேர்த்தா கியூட்டர் ஆகிவிடும். அப்ப கட் வந்து ஹீட்ல ஒரு ER மட்டும் சேர்த்தா போதும், ஹீட்டர் வந்துடும்.
கட்டில பின்னொட்டு ஈஆர் சேரும் பொழுது அந்த டீ இரட்டிப்பதில்லை, இரட்டிக்கிறது. ஹீட் என்ற சொல்லில் அந்த டீ ஈஆர் சேர்க்கும் போது இரட்டிப்பதில்லை. ஹெச்இஏடிஇஆருக்கு ஒரு டீ தான், கட்டருக்கு ஒரு டீ இருந்து ரெண்டு டீயாக மாறுகிறது. இது ஏன்? நான் ஆங்கில புலமை உடையவன் அல்ல, ஆனால் ஆங்கில புலமையுடையவர்கள் பல இடம் கேட்டேன். அவர் பெரும்பாலும் அது அப்படிதான் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய அதற்கு ஒரு குறிப்பிட்ட விதி இருப்பதாகவோ அந்த ஒழுங்கு இருக்கிறத அதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அதற்கென அவங்க இலக்கணத்தில் ஒரு தெளிவான விதி இருப்பதாக நான் இதுவரை அறியவில்லை. அறிந்திருந்தால் யாரும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்ள. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியம் பழையது, சில தொல்லைக்காப்பியம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். யார் யாரையே கொலை செய்கிறார்கள் தமிழர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் விட்டுவிட்டு. தொல்காப்பியத்தில் ஒரு வரி தான், அது 3 வரி சூத்திரம். தொல்காப்பியர் சொல்கிறார், குறியதன் முன்னர் தன் உருவு இரட்டலும், அவ்வளவுதான். குறிலுக்கு பக்கத்துல மெய் வரும்போது அது அடுத்தாப்புல புணர்ச்சி சேரும் போது இரட்டும். கட்டர் என்பதுல என்பது குறில், பக்கத்தில் வருகிற டி அது இட்டு என்றமே இரட்டிக்கிறது. ஈஆர் வரும்போது கட் என்பதுல கா குறிலாக இருப்பதனால் அது இரட்டிக்கிறது. ஹீட் அல்ல, ஹீ என்பது நெடிலாக இருப்பதனால் இரட்டிப்பதில்லை என்று ஆங்கில மொழிக்கு இதுவரை இல்லாத இலக்கணத்தை நமது தொல்காப்பிய பாட்டன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த செம்மையை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பவர்கள் நாமே தெரிந்து கொள்ளாத காரணத்தால் நாம் அதை கொண்டாடுவதும் இல்லை, பிறருக்கு கொண்டு சேர்ப்பதும் இல்லை. சரி, இந்த செய்திகளை நிறைய சொல்லலாம். நீங்க எனக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுத்த கூட சொல்லிட்டே இருக்கலாம். இனி இது தமிழின் நிலை, இயல்பான நிலை, செம்மொழி என்ற தகுதி கூறியது என்பதற்கான சான்றுகள். இந்த காலத்தில் எப்படி இருக்கு நிலைமை? இன்று வரை தொலைபேசிக்கு வலி மிகுமா மிகாத என்று சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் நாட்டு இதழ்களிலே ஒரு செய்தி தலைப்பு வருகிறது, வந்தது, நான் சும்மா கற்பனை பண்ணலாம் சொல்றது. ஏழை சிறுமியை கற்பழித்தார் காவல்துறை வலைவீச்சு தகுதி. யாரோ ஒரு ஏழை சிறுமியை கற்பழித்தானா, இல்ல ஒரு ஏழை சிறுமியை கற்பழித்தானா, அல்ல ஒரு ஏழை சிறுமியை யாராவது கற்பழித்தானா தெரியல, தெரியாமல் எழுதுகிறார்கள். இன்னொரு தலைப்பு, அதற்கு பிறகு வந்த தலைப்பு, இந்த தலைப்பை பற்றி நான் மலேசியாவில் பேசியிருக்கிறேன், கண்டித்திருக்கிறேன். அவர்கள் கண்டுகொள்வதில்லை, அவர்கள் கண்டுகொள்ளாவிட்டாலும் நான் விட்டு விடுவதில்லை. ஒரு தலைப்பு வருகிறது, கணவன் துணையின்றி 13 குழந்தைகளுக்கு தாயான மருதாகி வறுமையில் வாடுகிறார். செய்தியின் நோக்கம் என்னவோ, 13 குழந்தைகளுடன் வறுமையில் வாடுகிற அந்த பெண்ணுக்கு பத்திரிகைகள் செய்தி போட்டு ஏதாவது நிதி சேகரித்து உதவ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர்கள் பணத்தை சேர்க்க உதவி செய்துவிட்டு இருக்கிற கற்பை பறித்து விட்டார். ஒன்று நிலை, 13 துணை குழந்தைகளுக்கு தாயான மருதாகி கணவன் துணையின்றி வறுமையில் வாடுகிறார் என்று போட்டிருந்தால் பிரச்சனை இல்லை, அவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்ம தமிழ் வாக்கியங்களை கொடுக்கலாம். தொலைக்காட்சிகளிலே ஒருமை பண்மையே இல்லை. எங்க தொலைக்காட்சியை சொல்ல, உங்க தொலைக்காட்சியை சேர்த்துதான் சொல்றாங்க. நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? சொல்லுவோமா இங்கிலீஷ்ல? அது ஆக்கிய பிரதான நிறைய சொல்ற மாதிரி, த புக்ஸ் இஸ் ஆன் த டேபிள்னு சொல்லுவீங்களா? தூக்குப்பிட்டு தொங்கிடுவீங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லிட்டான், தமிழை எப்படி வேண்டுமா? இது நிலை. பெரும்பாலும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற கணக்கில் தெரிந்தவர்கள் கூட அதை பற்றி அக்கறை இல்லாதால் இஷ்டத்துக்கு எழுத யாரு கேட்க போற, நம்ம தமிழ் தானே, புரியுது இல்லையா? விடியாங்கிறான், தப்பு தப்பா எழுது. மேலாடுகளிலே வாழ்கிற ஒரு நல்ல படிப்பாளர், மிக சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஒருவர், அவரை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. சிறுகதைக்கு தலைப்பு வைத்திருக்கிறார், பெண் சிநேகிதி. அப்ப ஆண் சிநேகிதி வேறு இருக்கா? சிநேகிதி பெண்பால் என்று கூட உஷார் இல்லாமல், அது விழிப்புணர்வு இல்லாமல் பெண் சிநேகிதி என்று தலைப்பு வந்து கதை இருக்கிறார்.
இது இன்றைய நிலைமை ஐயா. இப்பொழுது நமது கற்றையாளர்கள் தமிழ் வளர்ச்சி இதுவரை என்றும் சொல்லப்போகிறார்கள், தமிழ் வளர்ச்சி இனி என்றும் சொல்லப்போகிறார்கள். உங்களை விட நான் மிகவும் ஆர்வமாக வந்திருக்கிறேன். இதுவரை என்னதான் நடந்திருக்கிறது என்று சொல்லப்போகிறார்கள். உண்மை சொல்கிறார்களா பொய் சொல்கிறார்களா, இனி என்ன செய்ய போவதற்கு என்ன யோசனை தான் சொல்ல போகிறார்கள் என்பதெல்லாம் நான் கேட்பதற்கு அவரோடு இருக்கிறேன். மீண்டும் இந்த வாய்ப்புக்காக, அருமையான வாய்ப்புக்காக, உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக இல்லாமல் இறைவனை போற்றி புகழ்ந்து அதற்கு காரணமும் கருவியான அமைந்த அனைவருக்கும் நன்றி கூறி இப்போதைக்கு அமைகிறேன்.